வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விவசாயத்தோழன் மலையகத்தான். இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா, மழை காலத்திலையும் வெயில் காலத்திலையும் கோழிங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை இயற்கை முறையில் எப்படி தடுக்கலாங்கிறதை இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் பாருங்கள் அம்மியும் உரலும் வச்சுருக்கேன். இது எதனால் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கையான மருத்துவம் தான் செய்யப்படுறோம். அதனால் நான் பாரம்பரிய முறையில் செய்யணுங்கிறதுக்காக நான் உரலையும் அம்மியும் வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சி இருந்தால் மிக்சியையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழ்காய் நெல்லி. கீழ்காய் நெல்லியை பார்த்தீங்கன்னா வேரோடு நீங்கள் எடுக்கணும். வேரோடு எடுத்திங்கன்னா தான் மருத்துவ குணம் கூட இருக்குது. அதனால் இதை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம போடுவோம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிங்க, அப்போ இலகுவாக இருக்கும். அதே மாதிரிக்கு துளசி ஃப்ரெண்ட்ஸ், துளசியும் நீங்கள் போட்டுக்கிங்க. வேறு வேப்பிலையே போட்டுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை இடித்தாச்சு. இடித்ததை நம்ம அம்மியில் வச்சு மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கையில் மிளகு இருக்குது. மிளகை கொட்டிக்குவோம். நான் மிளகு வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழு மிளகாவும் வச்சுக்கலாம். வேறு மஞ்சள் தூள் இருக்குது, அதையும் கொட்டிக்குவோம். அதுக்கப்புறம் வெத்தலை எடுத்துக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். வெத்தலை எடுத்து அதை விட்டு காம்பை நீக்கிட்டு அப்படியே போட்டு அரைச்சிடுங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரிக்கு சாந்து போல் அமைப்பு வர மாதிரிக்கும் நீங்கள் அரைச்சிக்கிங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஈரப்பதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணிலாம் ஊற்றலை, தாவரங்களில் உள்ள ஈரப்பதம் தான் இதில் இருக்குது. இந்த மாதிரிக்கு சாந்து போல் அமைப்பு உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிக்கு உருண்டையாக பிடிச்சி உங்கள் கோழிங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி கோழிங்களுக்கு பருகிற நீர்லேயும் நீங்கள் கலந்து டெய்லி நீங்கள் வச்சிங்கன்னா கோழிங்களுக்கு நோய் ஏற்படாது. அதை விட்டு தீவனத்துலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக கோழிங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை எப்படி இயற்கை முறையில் கட்டுப்படுத்தலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.